டிசம்பர் 17, 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெள்ளாளர் காலேஜில், அதாவது ஈரோட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து மண் மனம் அப்படின்ற தலைப்பில் ஆர்கானிக் ஃபெஸ்டிவல் வந்து நடந்தது. அதாவது இயற்கைசார் திருவிழா. இந்த திருவிழா வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஜனனி குழுவும், அடுத்தது டிஎன்ஐவிகே, டிஎன்ஐவிகேனா தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின திருவிழா தான். அதாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அது எந்த மாதிரிலாம் வேல்யூ அடிஷன் பண்ணலாம், அது வந்து எந்த மாதிரி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து நாமளும் ஒருத்திங்க, நம்ம தேன் உற்பத்தி பண்ணுறதுனால நம்மளும் சிந்தமணி தேன் பண்ணி சார்பாக ஸ்டால் போட்டிருந்தோம். ஸோ இன்னும் என்ன என்ன நடந்தது அப்படின்னா, நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் வந்து வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த மங்கை வள்ளி கும்மிப்பாட்டு திருவிழா அந்த நடன நிகழ்ச்சியும் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜனனியோட அந்த ஜனனி குழு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஒரு விவசாயி இருக்கார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், நான் வந்து ஒரு தேன் உற்பத்தியாளர், அந்த தேனை வந்து எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் அந்த இன்டர்மீடியேட்டை விற்காமல் நேரடியாக ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி விற்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜனனி குழுவோட நோக்கமே. இப்போ வந்து அந்த ஜனனி ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு ஜனனி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் லோகோவில் ஒன்று வரும், ஃபஸ்ட் டே வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே போனோன்னா உங்களுடைய அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், பேர் இது எல்லாமே கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வாங்குபவரா இல்லை விற்கிறா, அதாவது ஒரு பொருள் விற்கிறவங்களா இருந்தேன் கூட, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு பொருள் விற்கிறேன், அந்த விற்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பொருளை வந்து என்ன பொருளோ, இப்போ நான் தேன் வந்து உற்பத்தி பண்ணுறேன்னா தேன் வந்து நான் போட்டேன் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த நெட்ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு யாராவது வந்து தேன் வந்து தேவை, அதை வந்து தேடுறாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் வாங்காமல், ஒரு இன்டர்மீடியேட்டை வாங்காமல் நேரடியாக யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த பொருளை வந்து வாங்கிக்கிற மாதிரி இந்த நெட்ஒர்க் வந்து இயங்கிகிட்ருக்கு. ஸோ தேன் மட்டும் இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் என்னென்ன பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்களோ எல்லாமே, அது நீங்கள் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பொருளை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது டிஎன்ஐவிகே, அது தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு, அவங்களுடைய பங்கு என்னென்னா, ஒரு இளைஞர் வந்து ஒரு விவசாயத்தில் ஆர்வமாக இருக்காருன்னா அவருக்கு வந்து A to Z எல்லாமே வந்துட்டு ஒரு வேளாண்மை வந்து எப்படி தொடங்கணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறை எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை மேலும், அதாவது எல்லாமே இன்னும், அதாவது வேளாண்மையில் உள்ள எல்லா நுட்பங்களும் அது தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி வழி நடத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த திருவிழா மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயுமே மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபெஸ்டிவல் வந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னா, ஸோ விவசாயிகள் வந்து விற்பனை, அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து விற்பனை பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஆர்கானிக்காக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கும் அங்கே போயிருந்தப்போ அப்படி தான் இருந்தது. நாங்கள் பார்க்கும்போது, அதாவது இப்போ இவ்வளோ டெக்னாலஜிலாம் வளர்ந்த பிறகுமே, ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு அங்கே போய் தான் தெரியும். ஸோ நாங்கள் ஃபோன்லேயே எதுலேயுமே பார்க்க கிடையாது. அங்கே வந்து என்னென்ன மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, பாரம்பரிய நாட்டு விதைகள், அப்புறம் கேழ்வரகு, திணை, அவர் கம்பு, இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ்க்கு வந்து அடிமையாக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கேழ்வரகு, கம்பு, அந்த இதெல்லாம் நேரடியாக ஒரு உணவை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு அதை வந்து எப்படி எந்த மாதிரி லட்டு பண்ணலாம், இந்த மாதிரி வந்து அப்புறம் கோக்கனட் மில்கை வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து ஒரு 100க்கணக்கான அரிசி வகைகள் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சென்ட்டாக இருக்கட்டும், ஒரு தலைவலி மருந்தாக இருக்கட்டும், ஒரு ஹேர் ஆயிலாக இருக்குது, டூத்பேஸ்ட்டாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் ப்ளேஸ், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு உற்பத்தியாளருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்குறதுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி பாரம்பரியமாக வந்து கைத்தறியில் வந்து நெய்யக்கூடிய ஆடைகள் வந்து எல்லாமே வந்திருந்தது. அடுத்தது வந்து பனை ஓலை பயன்படுத்தி அந்த கீச்செயின் தயாரிக்கிறது, அப்புறம் அந்த ஜிமிக்கி தயாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துருந்துச்சு. Yeah.
ஒரு